அன்னைக்கே சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண போறீங்களா? அது ஸ்கூல் இல்லையா? அங்க என்ன ஜாப் அங்கிள்? சுதி, அப்பாக்கு என்ன டீச்சர் வேலையா கிடைக்க போகுது? என்ன பா செக்ரட்டரி வேலைக்கா? டேய், எல்லார் வேலையும் குறைச்சு பேசுறது உனக்கு புலப்பா போச்சுரா. டேய் போட்டேனு கண்ணாடி தெரிச்சு. டேய் மனோஜே, செக்யூரிட்டி வேலை ஒன்றும் தப்பில்லை, எல்லா வேலையும் நல்ல வேலை தான். எனக்கு எடுத்திருக்கிற வேலை அக்கௌண்ட்ஸ் பார்க்குற வேலை. அங்கிள், உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் தெரியுமா? ஓரளவுக்கு படிச்சிருக்கிறம்மா. ஆ, கஷ்டமான வேலையா இருந்தால் என் பாப்போற? டேய், உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கறதுரா, அதுவும் வாரத்தில் ஒரு நாள் தான் வேலை. இதில் எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு போகுது? பா போப்பா, மூணு பேர் இருக்கிறோம், மூணு பேரையும் உழைச்சி இவ்வளோ தூரம் வளர்த்துருக்குறல, இதுக்கப்புறம் ஏன் பண்ணி போய் வேலை பார்க்கணும்? எத்தனையோ ராத்திரி தூங்காம வச்சிருக்கிறது போதாதா? அது சரி, ட்ரெயின் ஓட்டும் போதே இவர் தூங்கி இருந்தாருன்னா ட்ரெயின்ல இருக்கவங்க எல்லாரும் மொத்தமா போய் சேர்ந்திருப்பாங்க. தூங்கிக்கிட்டா வேலை செய்ய முடியும்? காமெடியா? நான் வெளிய போயிட்டு வந்து சிரிச்சா போதுமா? அது உங்க இஷ்டம். வேலைக்கெல்லாம் போவானாப்பா? டேய், இப்ப அப்பா போனதா என்ன? அவர் தினமும் வாக்கிங் எல்லாம் போயிட்டு நல்லா ஹெல்த்தியா தானே இருக்காரு. டேய் விளக்கு என்ன? வெளியே ஏபிசிடியில் இருக்கிற அத்தனை எழுத்துலையும் போர்டு மாட்டி வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் படிக்க வச்சது யாரு? அப்பா தானே. அது பத்தலையே உனக்கு? பசங்க வேலைக்கு போகிற வரைக்கும் உழைக்க வேண்டிய பொறுப்பு பெத்தவங்களோடது, பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டா பெத்தவங்கள உட்கார வச்சு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைங்களோடது. டேய், வீட்லயே உட்காந்துருந்தா உடம்பு சோம்பேறித்தனம் ஆயிடும், ஆரோக்கியம் கெட்டு போயிடும். கணக்கு எழுதுற வேலை தானே, போயிட்டு வந்தா என்ன? இப்போ அது வாரத்துல ஒரு நாள் தானே. அப்படின்னா அப்ப இன்னும் உங்களுக்கு சம்பாரிச்சு வந்து கொடுக்கணுமா? அம்மா உன அப்படி சொல்லல, ஒரே இடத்துல உட்காந்துருந்தா உடம்புல சரியா ரத்த ஓட்டம் இல்லாம போயிடும். நாங்க மாமாவோட விருப்பம் தாங்க, அதுவும் இல்லாம எப்பவும் உழைச்சுக்கிட்டே இருந்தவங்களால ஒரு இடத்துல சும்மா இருக்க முடியாது. என் அப்பா கூட அப்படிதான், உடம்பு முடியலன்னா கூட கடையில போய் உட்காந்துருவாரு. ஏண்டி, கோவில் வாசல்ல கரும்பு மிஷின் ஓட்டின உங்க அப்பாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்த இவரும் ஒண்ணா? நான் அப்படிதான் அத்தை நினைக்கிறேன். விஜயா, அவங்க அப்பா மாதிரிதான் என்னையும் நினைக்கிறான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னொன்னு சொன்னாதான் புரியும் போலப்பா.